வணக்கம், என் பேர் மாலானிட்டு இன்னைக்கு நான் பாபாஜி மசாலா செய்ய போகிறேன். அந்த பாபாஜி மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னுட்டு நான் காட்டுற பாருங்க. தேவையானது ரெண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கிறேன். மூணு தக்காளி மிக்சியில் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் இது சுத்தனியில் போட்டு கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக நம்ம பீசஸாக வச்சுக்கலாம். கேரட்டு ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸு கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு கழுவிட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். பாபாஜி மசாலா தேவை, மிளகாத்தூள் தேவை, மெயின் பட்டர் தேவை, தேவையான அளவு உப்பு. இப்போ பாவை எங்கேயும் கிடைக்கிறது இல்லை இந்த லாக்டவுன் நேரத்தில், அதனால் நான் பன்னு வாங்கியிருக்கேன். பன்னு ரெண்டு ஸ்லேஸ் இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். மத்தியத்தில் கட் பண்ணிவிட்டு இது பட்டர் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக பண்ணும், சரிங்களா? இப்போ பாபாஜி எப்படி செய்கிறதுன்னிட்டு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் எடுத்துக்கிறோம். குக்கருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் பாருங்க. தண்ணி இந்த உருளைக்கிழங்கு விசில் வைக்கணும் இது, அதனால தான் வச்சுங்களா. பீன்ஸ் அதையும் போட்டுறேன். கேரட்டு அதையும் போட்டுறேன். நம்ம கழுவி வச்ச காலிஃப்ளவர் போட்டுடலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வந்து குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நான் ஸ்டவ் மேலே வைக்க போகிறேன். நம்ம இப்போ குக்கரை வச்சுருக்கோம். குக்கர் விசில் வரத்துக்குள்ள நம்ம பாண்டிலி வச்சுட்டு இந்த பாபாஜிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ பாண்டிலி வச்சுருக்கேன். பட்டர், இந்த அளவில் போடுற பட்டர் பாருங்கள், அது கரைஞ்சிடும். நம்ம இந்த தக்காளி மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பாருங்க, பட்டர் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் மூணு தக்காளி எடுத்துகிட்ருக்கேன், நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா இதாகட்டும், பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா பாயில் பண்ணலாம். இது மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த குக்கர் விசில் வந்துடும் நம்மளுக்கு. ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும்னா பட்டாபட்டன் ஆகிடும். விசில் வருது, கொஞ்சம் விசில் வந்துட்டோம், ஒரு நாலு விசில் வந்துட்டோம். அது நல்லா மேஷ் பண்ணோம், இல்லைன்னா நம்மளுக்கு மேஷ் ஆகாது. இந்த அளவில் ஆகட்டும். தக்காளி மேலே கொஞ்சம் சீக்கிரம் மூடி வைப்போம். மூடி வச்சோம்னா கொதிக்க வச்சு இந்த பச்சை ஸ்மெல் போகும். ரெண்டு விசில் வந்துருச்சு, இன்னும் ரெண்டு விசில் வட்டோம். ரெண்டு விசில் வரணும். ரொம்ப கொதிக்குது. நம்ம இதை கொதிக்கும் போதே இந்த பாபாஜி மசாலாவை நம்ம போட்டுடலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். பாபாஜி மசாலா போட்டோம். தேவையான அளவு மிளகாத்தூள், கலர் எப்படி மாறுதுன்னு மாறிடும். இந்த குக்கர் ஒன்று விசில் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் மாறட்டும், இதை நல்லா கொதிக்கட்டும். கொச்சோடனே லைட்டாக நம்ம இதுக்குள்ளே
ஒரே ஒரு பிஞ்சு சுகர் இந்த லெவலில் அவ்வளோதான். அதை டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள், கொதிக்கிது பாருங்கள் பாருங்கள். இது குக்கரில் இருந்தது வெந்துடுச்சு காய்கறி. இதை நான் மேஷ் பண்ணியிருக்கேன், நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். தெரியுது உங்களுக்கு மேஷ் பண்ணியிருக்கிறது தெரியுது பாருங்கள். நல்லா இப்படி மேஷ் பண்ணிட்டீங்கன்னா மேஷர் எடுத்துக்கிட்டு இப்போது நம்மளோட கிரேவி ரெடியாக இருக்குது. நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணி வச்சிடலாம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர். இப்போ பசங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, சைடில் தூக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோம்னா பாருங்கள் கலர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும், பாயில் நல்லா ஆகட்டும் காய்கறியோட. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே கொடுக்கும், பாபாஜி டேஸ்ட் வரும். ஒரு 10 நிமிஷம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்கணும் இல்லை காய்கறியோட, அதனால் நான் இந்த அளவில் ஊற்றிருக்கேன் தண்ணியை. இந்த அளவில் இதை நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள இதை பிளேட்டை மூடிடலாம். நம்ம வந்து பாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி போகிறேன். இந்த பாவை ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கல ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணுவேன். பட்டர் பாருங்கள் இந்த அளவில் போட்டிருக்கேன். பட்டர் போட்டால் தான் டேஸ்ட்டு. என்ன பண்ணுறது, கொலஸ்ட்ரால்ன்றாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் தானே நம்ம சாப்பிடுவோம். நான் ருசியாக சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய், ஆயிலு, பட்டரு, இந்த மாதிரி நெய் இந்த மாதிரிலாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி நல்லா ரோஸ்டட் ஆகட்டும். ஃபாஸ்ட்டாக குக்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் குக்கிங். பாருங்கள் ஆகிட்டுருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு செகண்ட் தான் வீட்டுக்குள்ளேயே செஞ்சிடலாம். அதான் பட்டர் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ப்ரௌன் கலர் வரும். இப்படி கொஞ்சம் சேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நேரம் சாப்பிட்றீங்களோ அந்த நேரம் இந்த பாவை சூடு பண்ணி பசங்களை கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்லாம். நம்மளும் விரும்பி சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் ப்ளீஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள், நல்லாயிருக்கும். ஃபேமிலியெல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும், பசங்களெலாம் சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவில் ஆகணும். பாபாஜி ரெடியாக இருக்கு பாருங்கள். இந்த பன்னை நான் ப்ரௌனிஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த பாவை சைடில் இப்படி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கல, நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் நீங்கள் இப்படி சாப்பிட்லாம். இதோட மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம், உங்களும் நீங்களும் சாப்பிட்லாம். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா பீன்ஸு, கேரட், எல்லா காய்கறியும் சேர்றதுனால பசங்க எல்லா காய்கறியும் சைட் பண்ணிடுவாங்க. இதை சாப்பிட நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலா எஸ்ன்னுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக்கில் லிங்க் விட்டுருக்கேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாலா எஸ் அண்ணிட்டு போட்டு உங்களுக்கெல்லாம் வரலன்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக்கை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் இருக்குது, யூடியூப் லிங்க்கு. நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா, டிப் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே என்னோடய டான்ஸும் சரி, என்னோடய சமையலும் சரி, எல்லாருக்குமே ஆட் ஆகிடும். ஓகேங்களா, பாய்.